அப்பேற்பட்டவர் ஞானோபதேசம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கார். சனக சனாதிகள் கண்ணை திறக்கலை, மாணவனை பார்க்கல. ஏன்னா இந்த ஞானம் என்பது நாலு விதமாக வரும். எப்படின்னா ஸ்பரிச ஞானம், ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை, இத்தனையும் வரும். இதில் ஸ்பரிச தீட்சை அப்படிங்கிறது தொட்டா வரும், தொட்டா வரும். பறவை அடைகாத்தா தான் முட்டை குஞ்சு பொறிக்கும், இது ஸ்பரிசம். நயன தீட்சை, மீன் இருக்கே ஆத்தங்கரையில் முட்டையிட்டுரும், அது நீந்திக்கிட்டே போகும் இறை தேட. எங்கே போனாலும் மீனோட கண்ணு அதை முட்டையவே பார்க்கும். அந்த பார்வையின் தீட்சண்யத்தில் அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வரும். இன்றைக்கி சில பேரை சொல்லுவோம், கொள்ளி கண்ணடி அவள் பார்த்தா பச்சை பறம் கூட பட்டுக்கிட்டு போகும். சுற்றி போடுறீங்கல்ல, தாய் கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, ஓங்கண்ணு, ஏங்கண்ணு எல்லாம் நாசமாக போட்டோம். எனக்கு இது ஆச்சரியம்னா, தகப்பங்கண்ணு அண்ணங்கண்ணெல்லாம் சொல்ல மாட்டேங்கலாம். பக்கத்து வீட்டுக்காரி கிடத்தா திட்டாளத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்கிறதே இல்லை. அப்போது அந்த கண்ணு பார்வையிலேயே தீட்சண்யத்திலே பொசுங்கி போயிடும். அவள் பார்த்தா பச்சை மரம் பட்டு போகும்பா. நடந்து போகிறவரை அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து சுற்றி போடுவோம் இல்லையா. அதனால் இங்கேயும் அந்த நயனம் பார்வையினாலேயே, ஒரு குரு எங்கேயோ இருப்பார், நம்மளை இப்படி பார்த்தாலே போகும், அந்த பார்வையிலேயே நமக்கு ஞானம் வரும். இது நயன தீட்சை. ரெண்டாவது மானச தீட்சை. ஆமை கரையில் முட்டையிடும், கடலுக்குள்ளே போகும். அது மனசு முழுக்க நம்ம முட்டை எப்படி இருக்கும், முதல்ல திருடக்கூடாது, முட்டை பொரிஞ்சிருக்குமா, மனசால் நினச்சிக்கிட்டே இருக்கும். இப்போவும் உங்களுக்கு அது நடக்கும். நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் வீட்டுக்கு யாராவது வருவீங்க, அது எப்படிக்கா காத்தாலேருந்து உங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தே வந்துட்டீங்களே. நம்மளே சொல்லுவோம், நான் உங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு நாளாக, என்னமோ உங்கள் ஞாபகமாகவே இருந்து கரெக்டாக வந்து நிற்கிறீங்களே. இதுதான் மானசம். உன்னுடைய எண்ணத்தினுடைய வேகம் அதிகமாக இருந்தால் அது எங்கேயோ இருக்கிறத யாரை பற்றி நினச்சிங்களோ அவங்கள கொண்டு வந்து விடும். அதுதான் முக்கியம். நல்லதை ஆழமாக அழுத்தமாக நினைத்தால் அது தானாக உன் வீட்டுக்கு வரும். அதனால தான் கெட்டதை நினைக்காதேம்பாங்க. நான் போயிடுமா, பையன் ஃபெயில் ஆகிடுவானா, பையன் ஃபெயில் ஆகிடுவாரா, ஃபெயிலே ஆவான். நாம் நினைக்கிறதே நடக்கும், நல்லதையே நினைக்கிறோம். பாசிட்டிவ் திங்கிங் தான் முக்கியமே தவிர நெகட்டிவ் கூடாது, ஏன்னா அதுக்கு வேகம் ஜாஸ்தி. நினைப்புக்கு புழப்ப கெடுக்குமா, இது ஒரே வார்த்தையில் கிராமத்தில் நினப்பு புழப்ப கெடுக்குமா. பெரிய பெரிய ராமாயண பாரதம் வேண்டாம், ஒரே வார்த்தையில் நீ எதை நினைக்கிறியோ அதுதான். நீ கெட்டதை நினச்சா அதுவே வந்து நிற்கும், புழப்ப கெடுக்கும். நான் செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன், செத்தே போவோம் கண்டிப்பாக. நான் சாக மாட்டேன், ஆஸ்பத்திரியில் கிடக்கிற போது கூட நான் சாக மாட்டேன், எப்படியும் புழைச்சிப்பேன், இன்னும் நாலு வருஷம் இருப்பேன், நான் திருப்பூரில் வந்து பேசி பேசி எல்லாரையும் கொள்றது பாக்கி இருக்குது, நான் நினச்சேன்னா சாக மாட்டேன், நான் போயிடுவேன்னு நினச்சா எனக்கு எத்தனை மருந்து கொடுத்தாலும் நான் புழைக்க மாட்டேன். டாக்டர் பல பேர் சொல்வார், அவருக்கு வாழணும்னு ஆசையே இல்லை சார், அவர் ஒத்துழைச்சா தான் மருந்து ஒத்துழைக்கும், அவர் ஒத்துழைச்சா தான் மருந்து பிடிக்கும், வேண்டான்னு தோண்டி எடுத்துட முடியாது. நீ குழந்தைக்கு சாதம் ஊட்டுற, அந்த குழந்தைக்கு அது பிடிச்சிருந்தா தான் அது உள்ளே போகும், குழந்தைக்கு அது பிடிக்கலனா வெளியே போகும், நீ என்ன செஞ்சாலும் போகும். அதே மாதிரி தான் உன் உள்ளத்துக்குள்ளே நல்லதை திரும்ப திரும்ப, மந்திரம்னா என்ன, நல்லதை திரும்ப திரும்ப சொன்னால் அது மந்திரம், அதை சொன்னால் அது பலிக்கும், சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நினைச்சாலும் பலிக்கும். இது மானச தீட்சை. நயன தீட்சை மீனாட்சி, மானச தீட்சை ஆமையை சொல்றது. அடுத்தது ஸ்பரிச தீட்சை. விவேகானந்தர் கடவுள் எங்கே இருக்கிறார்னார், ராமகிருஷ்ணர் நெஞ்சில் கையை வச்சார், தெரிகிறதாடானார், ஏதோ ஒன்று கரண்ட் மாதிரி பாஸ் ஆச்சு, ஓ தெரிகிறதே, அவன் போட்ட ஒரு நிமிஷத்தில் தெரிஞ்சு போச்சு. இது ஸ்பரிச தீட்சை. இப்போ இவர் மானச தீட்சை, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கா. அந்த நாலு பேர் கிழவன் முதல்ல முதியோர் கல்வி நடத்தினதே தட்சிணாமூர்த்தி தான். நம்ம ஆன்மீகத்தில் இல்லாத எதையும் அரசியல் கொண்டு வரல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறவனெல்லாம் கிழவன், சொல்லிக் கொடுக்குற தட்சிணாமூர்த்தி வாலிபர். சித்திரம் வடதரோர் யாரு, குரு யுவா, சிஷ்யா வித்யா. குரு இவனாக இருக்கிறான், சிஷ்யர்களெல்லாம் விருத்தா கிழவன். என்ன சொன்னார், குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் ந சஞ்சலம். அவர் செஞ்ச வியாக்கியானம் வெறும் மௌனம்தான், அத்தனை பேர் சந்தேகமும் போயிடுது, அத்தனை பேர் சந்தேகமும் போயிடுது. அப்போ அதனால் இவர் உட்கார்ந்துருக்க, பார்வதி கல்யாணம் ஆயிடுத்து, அவள் பாட்டை உட்காந்து பூ பறிச்சுக்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்கா. ஆமை கிணத்துல அணைப்புள்ள கொம்பில் இவர் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கார், அவள் கையை மூடிட்டு அங்கே உட்காந்துருக்கா. எங்கேருந்து அவர் புத்திரன் பிறக்கும் இவன் நினச்சான், உடல் சம்பந்தத்தினாலே தான் பிறக்கும்னு நினச்சாங்க தேவர்கள் கேட்கிறார். ஆசை வரணுமே, ஆசை வர்றதுக்காக மன்மதனை அனுப்பினார். இந்த உலகத்திலே ஆசையை தூண்டுகிறவன் எல்லாருக்கும் ஆசை,
நாய்க்கு ஆசை வரும், பூனைக்கு ஆசை வரும், உனக்கும் வரும், அமெரிக்கனுக்கு வரும். அவன் எல்லாருக்கும் ஆசையை தூண்டுக்கிறவன். அதில் வடமொழியில் காமன்னு பேர். அது இங்கிலீஷ்லேயும் காமன் தான். காமன்னா பொது, எல்லாருக்கும் பொது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன்மதம் கிடையாது. அப்போ அவனை அனுப்புகிறாங்க. அவன் என்ன பண்ணான்? நான் போகமாட்டேன், என்கிட்ட இருக்கிறது கரும்பு வில்லு, அதில் கட்டி இருக்கிற நான் வெறும் வண்டுகள், வச்சிருக்கிற அம்புகளெல்லாம் பூவு. அவருக்கோ கண்ணு நெருப்பு, சிரிச்சா நெருப்பு, உடம்பே நெருப்பு, கையில் நெருப்பு. நான் இதோட போவேனா? கண்ணும் கதிரார் விழியும் மெய்யும் தழலாம் விமலன் தன்னில் நான் சென்றால் உய்யும் வழி உண்டோ. டே போகலைன்னா நான் கொண்டுடுவேணும், போனால் அவன் கொண்டுடுவான். இவன் பார்த்தான் எப்படி செத்தான். நல்லது புழுத்து போய் கேன்சர் வந்து படுக்கையில் கிடந்து நாரி போய் சாகிறதும் சாவுதான். இமயமலை உச்சியில் நாட்டுக்காக போரிட்டு பகைவனால் கொல்லப்பட்டு சாகிறதும் சாவுதான். அது நல்ல மரணம், இது புலையுறு மரணம். எப்படி சாவு வரணும்னு யோசிச்சுக்கணும். அதனால் பார்த்தான் சிவபெருமானாலேயே போகிறேன்னா அம்பை விட்டான். நாலாவது அம்புக்கு கண்ணை திறந்தான். முதல் மூணு அம்பை பற்றி கவலை இல்லை. அப்போ மன்மதன் சாம்பலானான். மன்மதன் இருந்தால்தான் ஆசை வரும், ஆசை வந்தால் தான் தாம்பத்தியம் வரும், தாம்பத்தியம் வந்தால் தான் குழந்த வரும். இது உலகியல். ஆனால் ஆசையை உண்டாக்குற மன்மதன் சாம்பல் ஆயிட்டான். அதற்கு பிறகு சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலே இருந்து முருகன் வந்தான். மாறன் இறந்த சாம்பலிலே குமாரன் வந்தான். காமமே இல்லாதவன் முருகன். அதனால தான் ஞானம். விளக்கு இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது, இருட்டு இருக்கிற இடத்துல விளக்கு இருக்காது. காமம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்காது, ஞானம் இருக்கிற இடத்துல காமம் இருக்காது. முருகன் ஞான பண்டிதன். அதனால அங்கே மாறன் இருந்த இடத்திலே, அதனால தான் அருணகிரிநாதர் ஒரு அலங்காரத்தில் அழகாக சொல்வார், நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீல வள்ளி முற்றா தனத்திற்கு இனிய பிரா. பல பேர் நினைப்பா இந்த ஆள் தானே சைட் அடித்தார், இந்த ஆள் தானே வள்ளி பிள்ளா போகிறாரு. அப்போ முருகன் சின்ன பையன், வள்ளிக்கு 8 வயசு. அப்போது இந்த காமமெல்லாம் தெரிகிற வயசு அந்த காலத்தில் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், வயிற்றுக்குள்ளேயே தெரியுது. ஏன்னா வயிற்றுக்குள்ளே குழந்தைய வச்சுட்டு தானே கண்டபடத்தை பார்க்குற, அது வயிற்றுக்குள்ளேயே பிரமாதமாக கற்றுக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஆஸ்பத்திரியில் இந்த தொட்டியில் இருக்கிறது, அந்த தொட்டியில் இருக்கிற குழந்தைய பார்த்து உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருத்திக்கும் உள்ளே கற்றுக் கொடுத்தாச்சு எல்லாத்தையும். தப்பு பிரசவம் ஆகிற வரைக்கும் டிவியில் உட்காந்து சினிமா பார்க்க வேண்டியது. டக்கு 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 நல்ல பாட்டு வருதா, நல்லது வருதா, ஒரு கால் மீட்டர் துணியை கட்டிக்கிட்டு ஆடுறா, அதை கண்ணு கொட்டாமல் உட்காந்து பார்க்குது, அடுப்பில் இருக்கிற பால் பொங்கிறா கூட தெரியாமல். அப்போ அந்த குழந்தைக்குள்ள அதானே போகும். அது காமம் உள்ளதாக பிறக்குமா, ஞானம் உள்ளதாக பிறக்குமா? அதனால தான் இன்றைக்கி 3 வயசு குழந்தையை கற்பழிக்கிறான், 5 வயசு பையன் சைட் அடிக்கிறான். காரணம் உள்ளேயே தயாராகிடுது. உள்ளேயே அவன் பரீட்சையெல்லாம் எழுதிட்டான், ரிசல்ட்டுக்காகத்தான் வெளியே வரான். தப்பு இல்லை. நம்ம எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைகள். அது மண்ணில் பிறக்கையில் நல்லதா, வளர்க்கிறதுலேயும் இருக்கிறது, நினைக்கிறதுலேயும் இருக்கு. நினைப்பு பழப்ப கெடுக்கும், தப்பு. இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஞான உடல் சம்பந்தம் இல்லை, ஆனால் ரெண்டு பேர் இல்லாமல் குழந்தை பிறக்காது, அது உலகத்து நியதி. இப்போது சிவபெருமானுக்கு 3 கண்ணு, இடது பக்கம் பார்வதி, வலது பக்கம் சிவபெருமான். வலது கண்ணு சிவனோடது, இடது கண்ணு பார்வதியோடது. இங்கே ஒரு கண்ணு இருந்தது, இந்த கண்ணு ரெண்டு பேருக்கும் பாதி பாதி, ரெண்டு பேருக்கு பொது. ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் உலகிலே சிருஷ்டி நடக்கும் என்பதை காட்டணும். ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி தாம்பத்தியம் நடத்தி ஆணும் பெண்ணும் சேர்ந்து முருகன் பிறக்கலை. ரெண்டு பேருக்கு பொதுவான அந்த அக்னிமயமாக, இது சூரியன் இது சந்திரன் இது அக்னி, அந்த அக்னியிலே இருந்து 6 நெற்றிக் கண்ணிலே இருந்து பிறந்தான். அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்வார். வள்ளிக்கு பின்னால் போனானே, வள்ளி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நெற்றா என்ன நான் சொல்லுவேன், கிருஷ்ணன் கோபிகைக்குள்ள ஆடையெல்லாம் கவர்ந்துக்கிட்டு போனானே, அவன் சுத்த காமம் முடித்தவன், அவனை போயா கடவுள்னு வணங்கிறது? கோபிகைக்குள்ளி புடவையெல்லாம் திருடிட்டு போயிட்டான் குளக்கரையில், அதனால் அவனா தெய்வம். அந்த புடவைகளை திருட்டி கொண்டு போன போது கிருஷ்ணனுக்கு 7 வயசு. 7 வயசு குழந்தைக்கு காமம் தெரியாது. அந்த 7 வயசு குழந்தைக்கு முன்னால் புடவை விலகினா அதுக்கு தெரியாது. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் 170 குழந்தைகளுக்கு அந்த ஆசையெல்லாம் வராது. 7 வயசு. ஏன்னா கிருஷ்ண அங்கே நந்தகோகுலத்தில் இருந்து கம்சனை கொல்லுவதற்காக போன போது அவனுக்கு 9. 7 வயசு குழந்தைக்கு தெரியாது. இந்த பெண்களெல்லாம் பெரிய பெரிய ஆளு குழந்தைங்க. அப்போ அவன் ஆசையினாலே காமத்தினாலே எடுக்கலை. இவர்கள் தன்னை மறந்து இறைவனை நினைக்கணும், உடம்பு மேலே நினைக்கக்கூடாது. அதே தான் பாஞ்சாலிக்கிட்டையும் காட்டான். அவன் தன் கையால் உடம்பை மறைத்து கொண்டு என்னை என்னால் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிற வரைக்கும் ஆட வரல.
எல்லாத்தையும் விட்டா, கோவிந்தா கோவிந்தா, உடம்பு மேல ஆசையவே விட்டு விட்டு அவன் தான் காப்பாத்தணுங்கிற போது ஆடை வந்தது. கிருஷ்ணன் வரல, ஏன்னா கிருஷ்ணன் வந்து கொடுக்கல பாஞ்சாலிக்கு. கிருஷ்ணன் வந்து கொடுக்கணும்னா பாஞ்சாலி எங்க இருக்கான்னு பார்க்கணும். அவ அலைய கொலைய நிக்கிறா, அவ அலங்கோலத்தை கிருஷ்ணன் பார்த்துத்தான் ஆகணும், பார்த்துத்தான் அவகிட்ட கொடுக்கணும். தப்பு,